ஒவ்வொரு மனுஷனோட பாவ புண்ணியத்தின்படி அவங்களுக்கு ஏற்ற சரியான பலன்களை கொடுத்து வாழ்க்கையை நல்வழிப்படுத்த இறைவனால் நியமிக்கப்பட்ட 9 நபர்களை தான் நவகிரகங்கள்னு சொல்றோம். நவகிரகங்கள்ல சூரியனுக்கு அடுத்தபடியாக வருபவர் சந்திர பகவான். அத்திரி மகரிஷிக்கும் அனுஷியாவிற்கும் 3 குழந்தைகள் பிறந்தாங்க. அவங்க தான் துர்வாசர், தத்தாத்திரேயர், சோமன். துர்வாசர் வேதங்கள் நன்கு கற்று இறைவன் கிட்ட அன்பு செலுத்தி மகரிஷியாகிட்டாரு. தத்தாத்திரேயர் மும்மூர்த்திகளின் அம்சமா உள்ள ஒருத்தர், தேவகணங்கள்ல ஒருவராய் இணைஞ்சிட்டாரு. சோமன் பிரம்மாவை நோக்கி பல கோடி ஆண்டுகள் தவம் இருந்து நவகிரகங்கள்ல ஒருவரா மாறிட்டாரு. அதனாலதான் சோமன் சந்திரதேவனா மாறியிருக்காரு. பிறவியிலேயே சிறந்த பிறவி மானிட பிறவி. அதுல எந்த ஊனமும் இல்லாமல் நல்ல அழகோடு இருந்தவர் சந்திரன். பிரஜாபதி தக்ஷனின் 27 மகள்களை ஒரே நாளில் திருமணம் செய்து கொண்டவர். சூரியன் அளவுக்கு சந்திரனை யாருக்கும் பிடிக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவங்கிற தலைகணத்தோட நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. அதுல ஒரு பெரிய தப்பு, குரு பகவான் பிரகஸ்பதியோட மனைவி தாராதேவியை கடத்திட்டு போய் குடும்பம் நடத்தியிருக்காரு. அதனால தாராதேவி கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு பிறந்தவர் தான் புதன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? புதுசாக நீங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் நவகிரகங்களின் புகழ்பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிருக்கீங்களா? உங்கள் ராசி மற்றும் உங்கள் லக்னம் தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமாக சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.